வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் காலை மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு காலை செய்திகளில் முதலில் செய்திகள் ஐக்கிய அமீரகம் வாங்கும் ரஃபால் விமான ஒப்பந்தத்திற்கும் அமெரிக்க தேர்ட்டி விமான டீலுக்கும் தொடர்பில்லை என்கிறது அமீரகம் அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் இன்று பேசுகிறார்கள் நேட்டோ உக்ரைன் விவகாரம் தான் முக்கிய விவகாரம் சீனாவை புறக்கணிக்குமா அமெரிக்கா அந்த முடிவில் உள்ளது பெரிய பிரச்சனை இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஐக்கிய அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சு தாம் பிரான்சிடமிருந்து வாங்க உள்ள ரஃபால் விமானங்களுக்கும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது என அறிவித்துள்ளது இது ஒரு அரசியல் ரீதியான அறிவிப்பு எதற்காக என்றால் கடந்த வெள்ளிக்கிழமை ஐக்கிய அமீரகமும் பிரான்சும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன மொத்தம் எண்பது ரஃபால் விமானங்களையும் பன்னிரண்டு கராசல் ரக ராணுவ ஹெலிகாப்டர்களையும் வாங்கும் ஒப்பந்தம் அது ஒப்பந்தத்தின் பெருமதி பத்தொன்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டவுடன் அரசியல் ரீதியான சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அது என்னவென்றால் அமெரிக்காவிடமிருந்து ஐம்பது எஃப் தேர்ட்டி ரக உலக விமானங்களில் வாங்கும் ஒப்பந்தத்தை ஐக்கிய அமீரகம் செய்துள்ளது அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் பற்றி ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு தடவைக்கு பல தடவையாக யோசித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் ஐக்கியரபு அமெரிக்கத்துக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நெருக்கமான தொடர்புகள் அமெரிக்கா ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கொடுப்பார்களா இல்லையா என்பது உறுதி செய்யப்படாத விஷயமாக உள்ளது இப்படியான நேரத்தில் எண்பது ரஃபால் விமானங்களையும் வாங்கும் ஒப்பந்தத்தை அமீரகம் செய்தவுடன் அவர்களுக்கு அமெரிக்க விமானம் கிடைக்காது என்பது நன்றாக தெரிந்துவிட்டது அதனால்தான் அதை ஈடு செய்வதற்காக எண்பது ரஃபால் விமானங்களில் வாங்கப்படுகின்றன என்று பல அரபு ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருந்தன அதனால் தான் ஐக்கியரபு அமெரிக்கத்தின் விமானப்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் இப்ராஹிம் நசீர் அல் அலாவி ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தி அதில் ரஃபால் விமானங்கள் பற்றி கூறியிருந்தார் அவரது கூட்டின்படி அமெரிக்காவிடமிருந்து ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் உலக விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளோம் பிரான்சிடமிருந்து எண்பது விமானங்களையும் வாங்கும் ஒப்பந்தங்களையும் செய்துள்ளோம் இந்த இரண்டுக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது ரெஃபால் விமானங்களை நாம் வாங்குவதன் காரணம் எமது விமானப்படையின் பாவனையில் உள்ள மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை நாம் மாற்றீடு செய்ய வேண்டியுள்ளது அந்த விமானங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அதனால்தான் ஒரு பிரெஞ்சு விமானத்தை மற்றொரு பிரெஞ்சு விமானத்தால் மாற்றீடு செய்ய முடிவு செய்து என்பது ரஃபால் விமானங்கள் வாங்கப்படுகிறது இது பற்றி அரசியல் ரீதியாக வெளியே கூறப்படும் கதைகளில் எந்த உண்மையும் கிடையாது என்று தெரிவித்தார் இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் ஏழாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் காணொலி மூலம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்த தகவலை இரண்டு நாடுகளும் உறுதி செய்துள்ளன ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி இது பற்றி கூறியபோது இன்று மாலை மூன்று மணி ஜிஎம்டி நேரத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் பேச்சுவார்த்தை எவ்வளவு நேரம் நீடிப்பது என்பதை இரண்டு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்வார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பேசப்பட உள்ளன என்பதால் பேச்சுவார்த்தைகள் சில மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்தார் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் பாக்கி இது பற்றி கூறிய இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் தொடர்பானது என்பதை வெளிப்படையாக தெரிவித்தார் உக்ரேனின் இறையாண்மை தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதியுடன் அமெரிக்க ஜனாதிபதி போகிறார் ரஷ்ய இறையாண்மைக்கு ரஷ்யாவால் ஆபத்து ஏற்பட்டால் உக்ரைனின் உதவிக்கு அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் ஏற்கனவே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட விஷயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார் என்று தெரிவித்தார் ஸ்வாகி அத்துடன் அவர் தெரிவித்த மற்றொரு விஷயம் இந்த பேச்சுவார்த்தைக்கான முதல் அழைப்பு தான் வந்தது அமெரிக்க ஜனாதிபதியுடன் ரஷ்ய ஜனாதிபதி பேச வேண்டும் என ரஷ்யாவிலிருந்து கேட்டார்கள் நாமும் அதற்கு ஒப்புக்கொண்டோம் என்று தெரிவித்தார் அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு விஷயம் உறுதியாக கூறப்பட உள்ளது உக்ரைனை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ரஷ்யா இறங்கினால் அமெரிக்கா உக்ரைனின் பக்கம் நிற்கும் அத்துடன் அந்த ஆக்கிரமிப்பை செய்ய விடாது தடுக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து ரஷ்ய ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி கூறியபோது போது உக்ரைன் என்ற சொல்லியை பயன்படுத்தவில்லை அவரது கூற்றின்படி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார் அதேபோல ரஷ்யாவும் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார் இவர் பாதுகாப்பு உத்தரவாதம் என்று தெரிவித்ததன் அர்த்தம் என்ன என்பதையும் அவர் விளக்கினார் ரஷ்யாவின் அண்டை நாடுகளான உக்ரைனும் ஜோர்ஜியாவும் நேட்டோவின் அங்கத்துவ நாடுகளாக சேர்ந்து கொள்ள கூடாது என்பதுதான் ரஷ்யா கூறும் பாதுகாப்பு உத்தரவாதம் அப்படி சேர்த்துக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் பதிலுக்கு ரஷ்யாவும் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்க தயாராக உள்ளது அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தாது இது எந்த அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுவது கடினமான விஷயம் ஏனென்றால் என்னதான் நேட்டோ அங்கத்துவ நாடுகளில் பெரிய நாடாக அமெரிக்கா இருந்தாலும் அமெரிக்காவால் நேட்டோவின் சார்பில் இப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது இரு தினங்களுக்கு முன் நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென் ஸ்டால்டன்பெர்க் செய்தியாளர்களிடம் கூறிய போது நேட்டோவில் யாரை சேர்த்துக் கொள்வது யாரை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதை ரஷ்யாவால் கூற முடியாது ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ரஷ்யா நேட்டோ அங்கத்துவ நாடும் கிடையாது நேட்டோ அங்கத்துவ நாடுகள் நேட்டோவை பற்றி முடிவுகளை செய்வோமே தவிர அதை பற்றி ரஷ்யா கருத்து கூறுவது அல்லது யாரை கொள்ளக்கூடாது என்று கூறுவது நகைப்புக்குரிய விஷயம் என்றார் பார்க்கலாம் இன்று இரு ஜனாதிபதிகளும் பேசி என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை அமெரிக்கா இந்த வார இறுதிக்குள் சீனா பற்றிய அறிவிப்பு ஒன்றை செய்ய தயாராக உள்ளதாக அமெரிக்க ஊடகம் சிஎன்என் தகவல் வெளியிட்டிருந்தது அந்த அறிவிப்பு சீனாவில் நடக்கும் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை ராஜதந்திர புறக்கணிப்பு செய்வது இது பற்றி நாங்கள் ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அமெரிக்க ஊடகம் சிஎன்என் வெளியிட்ட இந்த தகவலை வெள்ளி மாளிகை உறுதி செய்யவில்லை அதாவது ராஜதந்திர புறக்கணிப்பு செய்வோம் என்று அமெரிக்கா கூறவில்லை ஆனால் சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் சாவோ லிஜியான் அமெரிக்க ஊடகம் சீஎன் தான் அமெரிக்க அரசு என்று நினைத்திருக்கலாம் அவர் தமது எச்சரிக்கைகளை தொடங்கிவிட்டார் அவரை சொல்லியும் குற்றமில்லை அவர் என்ன புத்தரா சீனாவில் வசிக்கும் சீன பிரச்சையவர் சீனாவுக்குள் நடப்பது போலத்தான் வெளிநாடுகளிலும் நடக்கும் என்று அவர் நினைத்திருக்கலாம் ஏனென்றால் சீனாவின் வெளியாகும் ஊடகங்களின் கருத்துக்கள் சீன அரசின் கருத்துக்களே யாராவது எதிர்கருத்து தெரிவித்தால் எதிர்கருத்து தெரிவிப்பவரின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று வாழ்த்தலாம் இதனால் சீனாவில் வசிக்கும் சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியான் தமது நாடு போலவே அமெரிக்காவையும் கருதி சிஎன்என் கூறியதை அமெரிக்க அரசு கூறுகிறது என்று பாவம் அவர் கருதி இருக்கலாம் சரி அதிரடி எச்சரிக்கை மன்னன் ஜாவோ லிஜியான் என்னதான் கூறினார் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக புறக்கணித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பின்பலிவுகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வெவ்வேறு விதமான உறவுகள் உள்ளன அந்த உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படி ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்தால் சீனாவும் மிக கடினமான முடிவு ஒன்றை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் சீனா எடுக்க போகும் மிக கடுமையான முடிவு என்ன என்பதை அவர் ரகசியமாக வைத்திருக்கிறார் அந்த ரகசிய கடும் முடிவு எப்போது எடுக்கப்படும் என்று அவர் கூறவில்லை மனிதர் என்ன வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறார் சீன அரசு என்ன செய்யும் என்று சீன அரசுக்கே தெரியாத போது இந்த அப்பாவி எச்சரிக்கையாளருக்கு தெரிந்திருக்குமா இப்படி பொதுப்படையாக எச்சரிப்பதுதான் அவருக்கும் வசதியானது ஏனென்றால் எந்த கடினமான முடிவையும் சீனா எடுக்காவிட்டால் இவருடைய தலைதான் உருளும் அரசியல் விளையாட்டா இது அமைச்சரே நீரும் மனிதன் ஒய்வுர் முஸ்லீமும் மனிதன் அந்த மனிதனை கொண்டு போய் அடைத்து வைத்துவிட்டு இது அரசியல் விளையாட்டு என்கிறீர் என்ன விளையாட்டு இது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ராஜதந்திர புறக்கணிப்பு பற்றி நாம் ஜோசிக்கிறோம் என்று கூறினாரே தவிர ராஜதந்திர புறக்கணிப்பை இன்னமும் உறுதி செய்யவில்லை ஆனால் அப்படி ஒரு புறக்கணிப்பை செய்யாவிட்டால் அமெரிக்காவில் அரசியல் ரீதியான பலத்த எதிர்ப்பை அவர் சந்திக்க நேரிடும் ராஜதந்திர புறக்கணிப்பு செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க செனட்டிலும் காங்கிரசிலும் கடந்த மே மாதத்திலிருந்தே கூற தொடங்கிவிட்டார்கள் சபையின் சபாநாயகர் நான்சி ஃபெலோசி இது பற்றி கூறிய போது சீனாவில் எதுவுமே தப்பாக நடக்கவில்லை என்ற பார்வையில் நாம் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது ஒலிம்பிக்ஸை புறக்கணிக்காவிட்டால் சீனா செய்த மனித உரிமை மீறல்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கப்படும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை புறக்கணிப்பதா இல்லையா என்று முடிவு எடுப்பதற்கு அப்படியொன்றும் கடினமாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சீனாவில் ஒய்கூர் முஸ்லீம் மக்கள் மீது சீன அரசு செய்யும் மனித உரிமை மீறல்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் கூறினால் மிகச் சுலபமாக முடிவு செய்து விடலாம் சீனாவின் மனித உரிமை மீறல்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒலிம்பிக்ஸை நாம் புறக்கணிக்க வேண்டும் மனித உரிமை மீறல்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் தாராளமாக ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ளலாம் இப்படி ஒரு மிக எளிதான முடிவு எடுக்கும் விஷயத்திற்கு நீண்ட காலமாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு மிகப்பெரிய கூர்மையும் தேவையில்லை ஜனாதிபதி ஜோ பைடன் கூட சர்வசாதாரணமாக முடிவு எடுத்துவிடக்கூடிய மூளையற்றவர்களும் முடிவெடுக்கலாம் பாணி பிரச்சனை இது என்று தெரிவித்தார் சபாநாயகர் நான்சி பெலோசி மூளையற்றவர்கள் கூட முடிவெடுக்கலாம் இதை தெரிவித்தது கடந்த மே மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்னமும் ராஜதந்திர புறக்கணிப்பை அறிவிக்கவில்லை நான்சி பெலோசி அப்படி கூறிய போது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாதை எதுவும் கிடையாமல் அனைவரும் ஏகமனதாக ஆதரித்தார்கள் இதனால் ராஜதந்திர புறக்கணிப்பு என்ற முடிவை அமெரிக்க ஜனாதிபதி எடுக்காவிட்டால் உள்நாட்டில் அரசியல் ரீதியான பலத்த எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் நான்சிபெலோசி கூறியதற்கு கருத்து தெரிவித்த சீன வெளியுறவு அமைச்சர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் அரசியலை கொண்டு வருவது விளையாட்டை அரசியலாக்குவது என்று கூறியுள்ளார் அரசியல் விளையாட்டா ஐயா அமைச்சரே நீரும் மனிதன் உய்கூர் முஸ்லிமும் மனிதன் அந்த மனிதனை கொண்டு போய் அடித்து வைத்துவிட்டு இது அரசியல் விளையாட்டு என்கிறேன் என்னையா விளையாட்டு இது அமெரிக்க ஜனாதிபதி என்ன முடிவை எடுக்கப் போகிறார் அதுதான் அவர் அடுத்த தடவையும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பதை முடிவு செய்யும் அமெரிக்க ஜனாதிபதி தவறான முடிவு எடுப்பது அமெரிக்கர்களுக்கு நல்லது நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்